எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம மேல ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன். அது மாத்திரம் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளை கவனமாய் பார்க்கிற தேவன். நீங்க நடந்து செல்ற பாதையில சில சமயம் தடுமாற்றம் வரும், சறுக்குதல் வரும், விழுந்துருவனோ அப்படின்ற சூழ்நிலை வரும். நம்முடைய கால் கல்லில் இடறும்போது தேவ தூதல் வந்து நம்மை தாங்குகிறாங்களாம். ஆண்டவர் அப்படியெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில சில சமயத்துல சறுக்கதல்கள் வரும். அந்த மாதிரி சமயத்துல நம்ம கொஞ்சம் துக்கப்படுவோம், இப்படி ஆயிட்டு, இப்படி செஞ்சிருக்கூடாதோ, இப்படி நடந்திருக்கூடாதோ அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? 94 சங்கீதத்துல 18 வசனத்தில், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அருமையா ஒரு பக்தன் சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இந்த சறுக்குது எல்லாருடைய வாழ்க்கையில வரும். நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூட சறுக்குதல் வந்தது. அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டவர். அவரே ஒரு காலத்துல விசுவாசில தடுமாறின சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே தேவனுடைய சிநேகிதன், அவரே ஒரு சமயத்துல சறுக்கிட்ட சம்பவம் பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி தாவீது, தேவன் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் ஆண்டவர் பெருமையா சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில கூட ஒரு சறுக்குதல் வந்தது. இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சில சறுக்குதல்கள் வந்ததை வேதத்தில் பார்க்கிறோம். நம்ம அப்படியே விழுந்து அழிஞ்சு போவதில்லை. என் கால் சறுக்குகிறது இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபைனா தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு. ஆண்டவரே, என் கால் சறுக்கிட்டு, நான் கொஞ்சம் சறுக்கிட்டேன், இது தப்பு தான், இது உண்மை துக்கப்படுத்துகிற காரியம்தான், இது என்னுடைய சாட்சியை கெடுக்கிற காரியம்தான், ஆனாலும் கொஞ்சம் சறுக்கிட்டு எனக்கு கிருபை கொடுங்க, நான் மறுபடியும் சரியாயிடுறேன், நான் மறுபடியும் எழுந்த நடக்கணும், அப்படியே விழுந்து போயிடக்கூடாது, எனக்கு கிருபை கொடுங்க. நீ ஜெபிச்சா போப்போ, நீ சரி கிடையாது, உன்னால என் மனசு பாதிக்கப்பட்டுச்சு, நான் எவ்வளவு நாள் உதவி செய்வது அப்படின்லாம் விட மாட்டார். அவருடைய கிருபை, அவர் கரம் கொடுத்து செருக்குகிற சமயத்துல நம்மை தாங்கி நடத்துவாராம். பாருங்க, பேதுரு கடலின் மேல நடந்தார், ஆண்டவர் சொல்லி சில அடிகள் நடந்தார். அப்புறம் தின்னால் திரும்பி பார்த்து சூழ்நிலையை பார்த்த உடனே ஒரு சறுக்குதல், பயம், அமிழ்ந்து போனார். அப்போ ஆண்டவரே ரட்சியின்னு கூப்பிட்டார். தப்பு பண்ணிட்டேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க வரைக்கும் கரெக்டாக நடந்து வந்தேன், கொஞ்சம் உங்களை விட்டு வேற பார்வை வேறு பக்கம் திருப்பினேன், கால் சறுக்கிட்டு நான் இப்போ அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான், ஐயோ அம்மானே எல்லாம் சொல்லலை, ஆண்டவரே ரட்சியும். ஆண்டவர் உடனே, நீ ஏன் தப்பு பண்ண, என்னை பார்க்காம ஏன் அங்கே பார்த்த, அதனால தான் அமிழ்ந்து போனப்போ அப்படின்னு விடவில்லை. ஆண்டவர் கரம் நீட்டி அவனை தூக்கி, ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மனுஷங்க தானே, பலவீனம் உள்ளவங்க தானே, சில சமயத்தில் சரிக்கிறோம். அதையே நினைச்சு துக்கப்படாதுங்க, அதுலேயே விழுந்து கிடக்காருங்க. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை தாங்குறேன், நான் இன்னும் மேலே கிருபையாக இருக்கிறேன், காம் எலும்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய கரத்தில் உங்களுடைய கரத்தை கொடுத்து பாருங்க, மறுபடியும் தூக்கி உங்க பக்கத்துல நிறுத்தி அவர் உங்களை அழகாய் கொண்டு போவார். இன்னைக்கு சறுக்கி போன சூழ்நிலையில ஒரு பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட இந்த நிகழ்ச்சியில பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, என் கால் சறுக்கிட்டு, நான் கொஞ்சம் உங்களை துக்கப்படுத்திட்டேன், நான் வேதனைப்படுத்திட்டேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கே அது துக்கமா இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க, என்னை தாங்குங்க, உங்களுடைய கிருபை என்னை தாங்காட்டா நான் என்ன செய்ய முடியும், எனக்கு உதவி செய்யுங்க. யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் உங்களுடைய கிருபை கொடுத்து தாங்குங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.